ஹாய் வணக்கம் இதில் சாரி ப்ளீட்டிங் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னே சாரி ஐன் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த பிளாக் கலர் துணி என்னென்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னால் நார்மலாக இது பிளாக் கலர் இந்த சதுரமாக ஒரு பேனியன் துணியில் தைச்சி வச்சு ஈரன் நினச்சிருக்கு இது என்னத்துக்குண்டா நாங்கள் சாரி ஐன் பண்ணும் போது எங்களுக்கு ஹீட் இதாக இதாகினா அதுக்கு மேலே ஒரு க இதெண்டு விட்டோம்னா அந்த ஜருகையில் ஓவர் ஹீட் படாத மாதிரி இருக்கும் அதுக்காக தண்ணி நார்மலாக இப்போ அயன் பாக்ஸில் இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி ஒன்று செய்து வச்சிங்கண்டா நீங்கள் யின் பண்ணும்போது உள்ள ஹீட்டை நீங்கள் இதை மற்றது பட் அதோட அதிகமாக கோடு உள்ள இடத்த ஒரு க இந்த மாதிரி நீங்கள் இதெண்டிங்க முந்தின எல்லாம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தான் இது அண்டு ஐன் பாக்ஸால் பண்ண இதை அண்ணன் இப்போ எங்களுக்கு ஸ்டீமரும் வந்தபடியாக ஓகே தான் ஆனாலும் ஸ்டீமரில் அயன் பண்ணினாலும் ஹீர் ஹீட் சூடாக இருக்கும் இப்போ நான் அயன் பண்ணுறேன் இந்த இடத்த ஹை வச்சா சூடாக இருக்கும் அப்போ அந்த இடத்த நான் அந்த இதால் இதண்ணும்போதும் அந்த ஜரியல்லையும் எங்களுக்கு ஓவர் ஹீட் படாது அப்படி இல்லையாண்டா இன்னும் நடக்குதுண்டா ஒரு சில சாரிகள் வெளுறின மாதிரி ஆகுது அதால் தான் நான் இந்த மாதிரி இப்போ செய்கிறேன்னா நல்லா அழகாக இருக்கும் சாரியும் பழகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நல்லா அமந்த ஹோடாக இருக்கு என்ன அவங்க சாரி செய்தோடனே அதுக்கப்புறம் அவங்க மதித்தோடனே இந்த மாதிரி வேற ஃப்யூர் காஞ்சுப்போம் நாங்கள் இந்த மாதிரி துணியாலே தண்டுட்டு

சாரி பிளிட் எடுக்கிறது நிறைய முறை ஹாட்டிவிட்டேன் இந்த முறையும் ஈசி பாருங்கள் கொண்டு வந்து ஒரு பக்கத்தை குத்துறேன் ஆனால் அது தாவணீன் அந்த குஞ்சத்தை முன்னுக்கு விட்டுட்டு இப்போ நான் மேலே வைக்கிறது தான் தாவணிக்கு எடுக்க போகிறேன் அகலை அப்போ அதை பார்த்துக்கொள்ளுங்க வில வெய்யோ வடை அதுக்கு அதுக்கப்புறம் குட்டி குட்டி குட்டியாக அப்படியே மாற்றி 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 வரேன் அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிக்க எப்பவும் தாவணியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க மேலுக்கு நிற்கிற பக்கத்துலேருந்து இப்போ நான் கடைசியாக வர்றது கீழே வரப்போகிற பக்கமாக இந்த மாதிரி ஓகே இப்போ மேசையில் அப்படியே வச்சுட்டு நாங்கள் மடித்த இப்படி ஃபிட்டாக நல்லா கையக்குள்ளே அளவளவளவாக அளவாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் குஞ்சத்தை தட்டி இப்படி முன்னுக்கு விட போகிறோம் ரெண்டாவது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டப் பண்ண முன்னிட்டு தான் படித்த அப்புறம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் കുത്തിപ്പോട്ട് എങ്ങൾക്ക് താവണി എന്ത്വോ അന്നെ അപ്പിയേ ഫ്ലീറ്റ് പണി എടുക്ക പോകോ ഓക്കെ ഇപ്പം നെഞ്ചു പകത്തിൻ്റെ ഫ്ലീറ്റ് എടുക്ക പോക അതും എല്ലാ പട്ടയും ഉണ്ടാക്കുക കൊണ്ട് വന്നിട്ട് തന്നെ തൂപ്പി വരിക്കപ്പോൾ അപ്പോൾ ഉങ്ങൾക്ക് അത് സൈസ് എല്ലാം ഒരേ അളവായിരിക്കും ഇന്ന് നെഞ്ചു പകത്തിൽ എപ്പോഴും നിങ്ങൾ ഇന്ന് രക്കത്ത് കേട്ടമാതിരി ഒരത്തെ അളവ് പാർത്തിട്ട് ഒര് ഇഞ്ചിക്ക് ഒര് ഇഞ്ചി വ്രിച്ച് மாதிரி இருக்கும் മാറിയിരിക്കും சின்ன ചിന്ന പ്ലീറ്റായിരിക്കും அதுக்கு பிறகும் அயின் பண்ணி லைட்டாக அமைத்து பார்த்தேன் நான் இது அமத்தாமையை பண்ணுறேன் நான் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த துணியால் வச்சிங்கண்டா ஹீட் ஆகாது ஓகே இப்போ செ சென்ட்ரப் பிளேட் எடுக்கிறேன் சென்ட்ரப் ப்ளீட்டில் ஒரு ட்ரெண்டரை மூன்று இன்ச்சிக்குள்ளே தான் எடுக்கிறேன் ரெண்டாயிரம் குட்டி குட்டி புளீட் நிறைய வேணுமாட்டா வழியாக அப்படியே எடுத்துட்டு கடைசி ப்ளீட்டை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவே எடுக்கிறேன் அதுக்கு பிறகு அதை எடுத்ததை அப்படியே மேசையில் வச்சுட்டு ஸ்டாண்டில் வச்சிட்டு அப்படியே குட்டி குட்டியாக இதில் நீங்கள் ஒன்று கவனிங்கோ நல்லா இடைவெளி விட்டு விட்டு செய்யாதுங்க இந்த ஆக இடைவெளி விட்டீங்க வேண்டாம் அதை அந்த முழுப்பாடு சட்டை மாதிரி வந்துடும் இது நல்ல ஒரு அழகாக இருக்கும் குட்டியாக நல்ல நீட்டாக பாருங்கள் செம் சேமாக வர வேணும் மேல் பக்கம் அந்த மாதிரி வந்தோன்ன வடிவ இது செட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி மிச்சத்தை அதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேல் பக்கத்தை கீழே அந்த மாதிரியே தட்டி தட்டி கிடக்கும் ஈஸி இது நீங்கள் பழைய நீங்கள் வேண்டாம் இதாண்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சுகம் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றையும் அவதானமாக செய்யுங்க இந்த மாதிரி அதுக்கு பிறகு கீழே பார்க்கும் இப்போ மூணு பட்டாக செய்கிறோம் முதல் குட்டியாக செய்கிறோம் திருப்பி இடையில செய்கிறோம் திருப்பி கீழே செய்கிறோம் அப்போ ஈஸி இப்போ அது பண்ணுறேன் அந்த துணியால் மத்தியை மத்தியே இந்த இதில் நான் ஐன் பாக்ஸ் படையில் ஐன் பாக்ஸ் இப்படி மேலே தான் கொண்டு போகிறேன் அந்த ஹீட் லைட்டாக இருக்கிற மாதிரி ஆனால் துணியால் தான் நான் இதை கூட மத்துறேன் அப்போ எனக்கு என்ன நடக்க போகுதுண்டா ஹீட் இருக்காது ஆனால் து பட்டு அப்படி அமர்ந்து ஒரு இதாக வந்துடும் பருவம் லைட்டாக ஃபுல் அமர்வு இல்லாமல் அளவான ஒரு அமர்வாக இது லாங் டைம் நிற்கும் ஓகே பாய்